தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ ஒரு ஜேஇ அட்வான்ஸ் எழுத போகிற மாணவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி வந்து நம்மளுடைய சென்ட்ரல் மினிஸ்டர் மிஸ்டர் ரமேஷ் பொக்ரியால் வந்து நமக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி அறிவிச்சிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தகுதி ஜேஇ அட்வான்ஸ் எழுதக்கூடிய அந்த தகுதி என்பதை வந்து ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் எடுத்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அலௌட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சூழ்நிலையில் இருக்கும்பொழுது இப்போது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு தெரியும் ப்ளஸ் டூவில் வந்து 75% மேலே எடுத்திருந்தால் மட்டும்தான், குறைந்தது 75% இருந்தால் மட்டும்தான் ஜேஇ அட்வான்ஸ் எழுதுவதற்கு தகுதி. அதே நேரத்தில் ஜேஇ மெயினும் வந்து நீங்கள் எலிஜிபிள் கிரிட்டீரியாவை எடுத்துருக்கணும். ஸோ அந்த சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான், அந்த எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஜேஇ அட்வான்ஸ் அப்படின்னு சொல்கிறது எழுத முடியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த வருடம் 2021 ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் வந்து ஜூலை 3 சனிக்கிழமை நடக்கப்போகுது. இந்த டேட்டையும் ஏற்கனவே நமக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதற்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வந்து ஜேஇ அட்வான்ஸ் வந்து 75% அப்படின்னு சொல்கிற அந்த தகுதியை வந்து ரிலாக்ஸ் பண்ணி இப்போ ஜஸ்ட் நீங்கள் ப்ளஸ் டூவில் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்ற லெவலில் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப மாணவர்களுக்கு சந்தோஷமான விஷயம். காரணம் என்னென்னா, இப்போ வந்து இருக்கிற இந்த கொரோனா நோய் தொற்றின் காரணமாக நிறைய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க யாருமே ஸ்கூலுக்கும் போனதில்லை. பாதிக்கப்பட்டவங்க மட்டும் கிடையாது, பாதிக்கப்படாதவங்க கூட ஸ்கூலுக்கும் போக முடியாத நிலையெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் கருத்தில் மனசில் வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ரிலாக்ஸேஷனை கொடுத்து வச்சுருக்காங்க. இதே போல் வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே ரிசர்வ்டு கேட்டகரி கூட வந்து 65% எடுத்துருக்கணும் அப்படின்ற ஒரு கேட்டகரியும் இருக்குது இந்த ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு. இந்த சூழ்நிலையில் வந்து இன்றைக்கி இதை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஜஸ்ட் ப்ளஸ் டூவில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும், அதே நேரத்தில் ஜேஇ மெயின் எலிஜிபிலிட்டி வந்து நீங்கள் எடுத்திருந்தால் போதும், அதுக்கு நீங்கள் பாஸ் ஜேஇ எக்ஸாம்லாம் வந்து மெயினில் வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்ற சூழ்நிலை, 2 கிரிட்டீரியாவை இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ இந்த கோவிட் சுச்சுவேஷன் காரணமாக இதெல்லாம் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா, எல்லா மாணவர்களுமே ரொம்ப வரவேற்றிருக்காங்க. ட்விட்டரில் கூட வந்து பார்த்திங்கன்னா, அவர் எங்கே போஸ்ட் பண்ணாரோ அது கீழே கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது இவங்க வந்து பார்த்திங்கன்னா, இந்த அறிவிப்பு மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் இந்த முடிவை பாராட்டி வந்து, இந்த எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியாவை இவங்க குறைச்சது ஒரு நல்ல முடிவு, தொற்றின் காரணமாக பாதிக்கப்பட்ட அனைத்து மாணவர்களுக்குமே இது வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான செய்தி. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதும் மாணவர்களுக்கு ப்ளஸ் டூவில் ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதும்,